ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேன்சி பட் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலனி பிரீடிங்கில் புதுசாக ஒரு பேர்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். கீழே வச்சு நான் ஹேண்ட் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன், வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வளர்ந்ததுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன என்ன பேர்டுன்றதே ரிவ்யூ பண்ணியிருந்தேன். என்னென்னா, ஸ்மால் கன்னூர்ஸ் வந்து நம்ம புதுசாக ப்ரீடிங் செட்டப் பண்ணலான்றதுன்றதை. இப்போ பேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் பேர்டு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200+ 200+ மேலே வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே பிளான் பண்ணிங்கன்னா என்னென்ன பேர்டுன்னு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எல்லா பேர்ட்ஸுமே இவங்க எல்லாமே நான் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. நான் உள்ளே போகிறேன், அப்படியே பாருங்கள். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே ஜாலியாக வந்து உக்காந்துட்டு, ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டேம்டு மாதிரி தான் இவங்க எல்லாருமே ஃபுல்லாக. பார்த்தாலே தெரியும், நல்லா பாருங்க. வந்தவனே மேலே உக்காந்துருவாங்க ஃபுல்லாகவே. நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் வந்து என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, சரி சரி வாடா கொஞ்சம். இப்போ வீடியோ எடுக்கிறதுனால புதுசாக என் ஒய்ஃபு என் பொண்ணுலாம் வந்துருக்கிறதுனால கேஜில் அவங்களாம் இருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பயப்படுறாங்க. இல்லைனா முக்கால்வாசி எல்லா போர்டுமே வந்து உள்ளே சாப்பாடு இப்போ வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே வந்து உட்காந்து ஜாலியாக விளையாடுவாங்க. இதில் வந்து எல்லோ ஷேடட் இருக்குது. இப்போ என் மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஷேடடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள், பைனாப்பிளில் வந்து முக்கால்வாசி நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபேக்டர் தான். உங்களுக்கு நான் கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வர இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி பட் சென்னைக்காக புதுசாக ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இது. என்னோடய பழைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா சம் ரீசன்னால் ஃபேன்சி பட் சென்னை ஐடி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நான் என்ன அப்லோட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வர சேல்ஸ் அப்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு எல்லாமே வந்து டெய்லி டேஸில் ஃபோட்டோஸு வீடியோஸுன்ற மாதிரி. யூடியூபை விட நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேருந்து அதிகமாக அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃபேன்சி பட் சென்னை ஐடியை போயிட்டு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இருக்கிறது வந்து எல்லோ ஷேடு, அதுக்கப்புறம் பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் இருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லோ ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கலர்ஸ் தான் ஃபுல்லாகவே, ரொம்ப நல்லா ஹைப்பர் ரெட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மல் ரெட் இருக்கிறவங்க. ஆறாயிரம் தலைமையில் கொண்டு வச்சு. இப்போ பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் ஃபேக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஓரளவுக்கு நார்மல் ரெட்டு உள்ள போர்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் இப்போ தான் ரெட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வளர வளர இன்னும் நல்லா ஹைப்பர் ரெட்டெலாம் இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் சிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைப்பர் ரேட்டில் வர மாதிரி. இதில் ஓவராலாக எத்தனை பேர்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே சேல்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் என் கடைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில ஒரு 10 பேர்டு முதற்கொண்டு நான் சேல்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். மிச்ச பேர்ட்ஸ்லாம் நம்ம ப்ரீடிங்க்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஓப்பனாக சொல்லலாம், நான் கவுண்டே பண்ணலை. இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்கலை. இவங்களுக்குலாம் இந்த மந்த் எண்டில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது. நான் எல்லாமே நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ காட்டுறேன். நான் எப்படி சாம்பிள்ஸ் எடுக்கிறேன் அவங்க எல்லாமே. நம்ம சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபெதர் சாம்பிள்ஸ். இன்னும் யாருக்குமே ஒரு சில பேர்டுக்கு வந்து ரிங் இருக்கும், ஒரு சில பேர்டுக்கு ரிங் இருக்காதிங்க. இனிமேட்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாருமே வந்து கேஜிலாம் வந்து ரெடி பண்ணணும். கேஜ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ப்ரீடிங் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ப்ராசஸாகவே பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாகவே பார்க்கலாம். ஏன்னா வந்து இவங்களுக்குலாம் இன்னும் டைம் இருக்குது ப்ரீடிங் போகிறதுக்கு. நம்ம இவ்வளோ சீக்கிரம் ப்ரீடிங் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ரெடி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரெடி. இப்போ கேமரா எடுக்கும்போது எல்லாருக்கும் எங்கள் இது மேலேயே வந்து கை மேலே அப்படியே ஃபோன் மேலேயே வந்து உட்காந்துடுறாங்க எல்லா பட்டுன்னு. ஏன்னா எல்லாமே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே சிக்கிலேருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க தான் ஃபுல்லாகவே. இது கலர் பாருங்கள், சிக்கிலேருந்து நம்ம எல்லாமே ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க தான் ஃபுல்லாகவே. இவங்க எல்லாமே நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக்கிலேருந்தே பார்த்தீங்கன்னா எடுத்து ரைஸ் பண்ணவங்க தான். அதனால் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். அதுக்குன்னு சேம்டு அளவுக்கு நம்மக்கிட்ட அட்டாச் ஆகிருப்பாங்க கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு செல்ஃப் ஃபீடிங் ஸ்டேஜ்லேயே வந்து இது பண்ணிட்டோம். நம்ம மேலே வந்து பயப்படாமல் உட்காருவாங்க, இது பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து கையை நீட்டி சரி கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா உள்ளே வருவேன், தீனி வைப்பேன், அதுக்கப்புறம் நம்ம பட்னி போயிடுவோம். இந்த மாதிரி நான் வர நேரத்தில் நம்ம மேலே ஏறி உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஒன்றும் சரியான வந்து நம்ம டேம்டாகவே வச்சுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக ஓப்பனாக சொல்லணும்னா ப்ரீடிங் பர்பஸ்க்காக எடுத்தது தான். ஏன்னா சிக்கலை எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கின்ற ஒரு கான்செப்டில் தான் எடுத்தது. ஏன்னா இப்போ ஒரு அடல்ட்டாக
வாங்கினா ரேட் வந்து இப்போ பேர் எங்கேயும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அதனால் அந்த பேர் எடுக்கிற காசுக்கு ஒரு 4-5 சிக்கு வரைக்கும் எடுத்துடலாம், எடுத்துகிட்டு ஒரு 1 இயர் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து யோசித்து தான் எடுத்தது. இப்போ பாருங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் வந்து அப்படியே டபக்குன்னு கை மேலே வந்து உட்காந்துச்சு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுவாங்க. ஃபுட்டு வைக்கிறது, ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கிறது, இவங்களுக்கு டெய்லியும் வந்து ஸ்ப்ரவுட்ஸும் ஆப்பிள் பைனாப்பிள் பப்பாயா அந்த மாதிரி டயட்டு ரெகுலராகவே இருக்கும். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் கொடுத்துருவேன். இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சன்ஃப்ளவர் வச்சுருவேன். அது காலையிலேருந்து ஈவினிங்குள்ளேயே மொத்தம் சன்ஃப்ளவரும் காலி காலையில் வச்சது ஈவினிங்குள்ளேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரே, இங்கே ஒரு ட்ரே ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் வந்து ஆப்பிள் போட்டது, காலையில் ஆப்பிள் போட்டது. ட்ரேவே பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது பாருங்கள், ஆப்பிள் காலி பண்ணிட்டாங்க. ஒரு நாள் கொய்யா பழம் பப்பாயா அந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன ஃப்ரூட் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி இது பண்ணுவோம். இப்போ பின்னாடி இருக்கிற ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட்ஸ் வச்சுருக்கோம் அவங்களுக்கு, அதுதான் போய் எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. பார்த்தா தெரியுமா பாருங்க, அந்த பிளாக் கலரில் ஃபுல்லாக சன்ஃப்ளவர்ஸும் அதுக்கப்புறம் கண்ணூர் மிக்ஸும் வந்து வச்சுருக்குறோம், அதான் சாப்பிட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு சில பேர் நல்லா சாப்பிட்டுட்டு கேமரா கிட்டே வச்சு வலைக்குள்ளே வச்சு எடுக்கலான்னு பார்த்தா வந்து லென்ஸை கடிக்கிறதுக்குன்னே கிட்டே வந்து வேலை காட்டுன்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொடுத்துருவேன் எப்பவுமே, ஸ்ப்ரவுட்ஸு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸு, வெஜிடபிள்ஸ் ஒரு நாள், ஃப்ரூட்ஸ் ஒரு நாள். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 3-4 இந்த டைமில் வந்து சீட்ஸ் எப்பவுமே உள்ளே இருக்கும், ஆனால் கொஞ்சம் அளவாக தான் இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நிறைய கொடுப்பேன் சீட்ஸ் வந்து, சன்ஃப்ளவரு அதுக்கப்புறம் கண்ணூர் மிக்ஸு, இது எப்பவுமே வந்து உள்ளே சீட்ஸ் வச்சுருவோம். இது நல்லா இந்த டைமில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ இதோட வந்து மறுநாள் காலையில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுருவேன் எல்லாமே மிக்ஸிங்கில். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான் என்னென்ன ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்குறேன்னு, பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ருட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து இனிமேட்டு பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் 1x1 அந்த கனூர்ஸை பற்றி நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணி பாருங்கள். இதுதான் இப்போ மேஜராக அப்படியே 1x1 நான் இதோட ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கிறது தான், கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபேன்சி பட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.